ஆக்டர் விஷ்ணு விஷால் எஃப்ஐஆர் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. சமீபத்துல கூட படத்துக்கு டப்பிங் ஸ்டார்ட் பண்ணினாரு. இந்த படத்தோட ஷூட்க்கு இப்ப ஆக்ட்ரஸ் ரைசா வில்சன் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க டயலாக் ஷீட்டை வாசிச்சிட்டு இருக்க போட்டோ ஒன்னு ஷேர் பண்ணி பேக் டு ஒர்க்னு தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல ட்வீட் ஒன்னு போட்டிருக்காங்க. இந்த படத்துல ரைசா வில்சன், மஞ்சிமா மோகன், ரெபா மோனிகா ஜான் முக்கிய ரோல்ஸ் பண்றாங்க. படத்துல ரைசா அனிஷா குரேசி அப்படிங்கிற கேரக்டர் பண்றாங்க. விஷ்ணு விஷால் அபுபக்கர் அப்துல்லாங்கிற முஸ்லீம் கேரக்டர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம போலீஸால தேடப்பட்டு வர முக்கிய நபராகவும் இருக்காரு விஷ்ணு விஷால். டைரக்டர் கௌதம் மேனன் காப் ரோல் பண்றாரு. படத்துல கௌரவ் நாராயணன், கௌதவ் வாசுதேவ் மேனன் முக்கிய ரோல் பண்றாங்க. பாப்புலர் யூடியூப் பிலிம் ரிவியூவரான பிரசாந்த் எஃப்ஐஆர் படத்துல ஒரு சின்ன ரோல் பண்றாரு. கிருமி புகழ் அருள் வில்சன் படத்தோட சினிமாட்டோகிராபர் அண்ட் பிரசன்னா ஜி கே எடிட்டிங் பண்றாரு. அஸ்வத் படத்துல இசையமைக்கிறாரு. காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்தோட ஷூட் சமீபத்துல ஆரம்பிச்சது. மக்கள் செல்வன் ஆல்ரெடி ஷூட்ல கலந்துகிட்டாரு. நேத்து ஆக்டர் சமந்தா இந்த படத்தோட ஷூட்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. படத்தோட டைரக்டர் விக்னேஷ் சிவன் சமந்தாவை வெல்கம் பண்ணி சீக்கிரம் ஷார்ட்க்கு ரெடியாக சொல்றாரு. ஜாலியான இந்த சின்ன சாட்டோட வீடியோவை சோசியல் மீடியா பேஜ்ல வெளியிட்டு இருக்காரு டைரக்டர் விக்னேஷ் சிவன். இப்ப இந்த படத்துல நயன்தாரா மட்டும் ஜாயின் ஆகல. அவங்க அண்ணாத்தே பட ஷூட்ல பிஸியா இருக்காங்க. சோ அண்ணாத்தே, காத்து வாக்குல ரெண்டு காதல்னு ரெண்டு படத்தையும் ஒரே சமயத்துல பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. காத்து வாக்குல ரெண்டு காதல் இன்று ஆரம்பம். Thank you so much. டைரக்டர் சார், உடனே எடுத்துறீங்களா? பாப்போம். Please welcome 10 minutes. Okay, ready ஆகாது. பொறுமையா வாங்க. Thank you sir.